வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நேற்று நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணியிருந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கை தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கின நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் வந்து நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங்கில் வந்து ஒரு மாதிரி திணறியிருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். ரன் எடுக்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனியோட தரிசனமும் நேற்று மேட்ச்சில் கிடச்சிருந்தது. 11 பால்ஸில் 14 ரன்ஸ் எடுத்திருந்த நிலையிலையும் லாஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால்ல ரன் அவுட் ஆகி வந்து அவரோட விக்கெட்டை இழந்திருந்தாரு நம்ம தலை தோனி. இந்த ஐபிஎல்ல நேத்தி மேட்ச்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தலை தோனி விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த 20 ஓவர்ஸோட முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 விக்கெட்டை இழந்து 162 ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்து 163 ரன்ஸ் எடுத்தா வெற்றி அப்படின்ற டார்கெட்டோட களம் இறங்கியிருந்த நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப்லயுமே வந்து ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர்ஸை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நிதானமா விளையாடி பஞ்சாப் கிங்ஸ் வந்து கடைசியா 17.5 ஓவர்ஸ்லயே 3 விக்கெட்டை இழந்து 160 ரன்ஸ் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்துல நேத்தி மேட்ச்ல சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் சாம் கரன் வந்து 28 ரன்ஸோடையும் சுஷாந்த் சிங் வந்து 25 ரன்ஸோடையும் அவுட் ஆகாம வந்து கிரீஸ்ல இருந்தாங்க. இது வரைக்கும் சென்னை டீம் வந்து 10 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல 5ல வந்து வின் பண்ணியிருக்காங்க, 5ல லூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல பஞ்சாப் கிங்ஸும் 10 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுல 4 போட்டியில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காங்க, 6 போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நேத்தி மேட்சோட முடிவுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பாயிண்ட் டேபிள் 4th இடத்துல வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மேட்சஸ் போக போகுது, இன்னைக்கு நடக்கக்கூடிய SRH அண்ட் RR மேட்ச் வந்து என்ன அளவுக்கு போக போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி ரெகுலரான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னொரு லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.